மீன் தொட்டியை ஈஸியாக க்ளீன் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஈஸியாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் பேலன்ஸ்டாக இந்த க்ளீனிங் ப்ராசஸ் வந்து வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீன் தொட்டியை நீங்கள் வச்சுருக்கிற இடத்துலேருந்து எடுத்து க்ளீன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது ஃபிஷ் டேங்க்கு வந்து அது ஈஸியாக டேமேஜ் பண்ணிவிடும். ஃபிஷ் டேங்க்கில் இருக்கிற கம், அதாவது கஸ்டமைஸ்டு ஃபிஷ் டேங்க்னா அதோட பாட்டம் கார்னரில் இருக்கிற கம் வந்து நீங்கள் லிஃப்ட் பண்ணும்போது விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் உள்ளே இருக்க சப்ஸ்ட்ரேட்டு, ஃபிஷஸ், வாட்டர் எல்லாம் வந்து செல்ஃப் வெயிட் அதிகம். அதுவும் இல்லாமல் வாட்டரோட தூக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே ரிஸ்க்கான விஷயம், அதை பண்ணவே செய்யாதீங்க. அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீக்லி 40% வந்து வாட்டர் சேஞ்சை பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது பாட்டம்லேருந்து வாட்டரை எடுத்துகிட்டு புது தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற தண்ணியை நீங்கள் எடுத்து இன்னொரு கண்டெய்னரில் வச்சுட்டு அதில் ஃபிஷஸ் எல்லாமே நீங்கள் தூக்கி போட்டுடலாம். அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற கிராவல் எல்லாமே களைச்சிட்டு கொஞ்சம் அழுக்கு தண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த மேலேருந்து எடுத்தீங்களே தெளிஞ்ச தண்ணி அதை ஊற்றிட்டு நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் சேவிங் வந்து நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷஸை வந்து ஓவர் பாப்புலேட் பண்ணவே கூடாது. அதாவது ஒரு 2 அடி ஃபிஷ் டேங்க்கில் நீங்கள் எந்த வெரைட்டி ஃபிஷ் வாங்குறீங்களோ அதில் லிமிட்டெட் குவான்டிட்டி வச்சுக்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அதாவது ரொம்ப கம்மியான எண்ணிக்கை மாதிரியும் தெரியக்கூடாது, அதே மாதிரி அதிகமாக இருக்க மாதிரியும் தெரியக்கூடாது. கரெக்டான அளவுனா அதுதான். ஸோ நான் வந்து ஒவ்வொரு ஃபிஷ்ஷை பொறுத்தும் மாறும், சின்ன சைஸ் ஃபிஷ் இருக்குது, பெரிய சைஸ் ஃபிஷ் இருக்குது, நான் வந்து காமனாக சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன சைஸ் தொட்டி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் என்னோடய வீட்டில் வச்சுருக்கிற தொட்டியோட சைஸ் பார்த்திங்கன்னா 2 ஃபீட் தான். ஸோ மேபி நான் அப்கிரேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். ஸோ க்ளீனிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்போவுமே ஈஸியாக வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹாபியில் வந்து நீங்கள் ரொம்ப நாள் இருக்கவும் முடியும்.